தடுப்பூசி தயாரிப்பில் பொதுத்துறை நிறுவனங்களை புறக்கணித்துவிட்டு தனியார் கார்பரேட் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளது ஏன் என்று பிரதமர் மோடிக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தடுப்பூசி தயாரிப்பில் பொதுத்துறை நிறுவனங்களை புறக்கணித்துவிட்டு தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கொரோனா தொற்றால் மக்கள் கதி கலங்கி நிற்கும் நிலைமையை ஏற்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசி பற்றாக்குறை மக்கள் மத்தியில் அச்சத்தை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார் தடுப்பூசி தேவையை உரிய முறையில் கணக்கில் கொள்ளாத மத்திய அரசு தற்போது இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு மட்டுமே தடுப்பூசி தயாரிப்பதற்கான அனுமதியை வழங்கிவிட்டு தடுப்பூசி தயாரிப்பில் மிக நீண்ட அனுபவமும் பெருமளவிற்கான தயாரிப்பு திறன் கொண்டதுமான பொதுத்துறை நிறுவனங்களை முற்றாக நிராகரித்துள்ளதை கண்டித்துள்ளார் கடந்த ஆண்டு கொரோனா பரவலின் போது மக்களின் அச்சத்தை பயன்படுத்திக் கொண்டு தனியார் மருத்துவமனைகள் நடைபெற்ற கட்டண கொள்ளையைப் போலவே இம்முறையும் சந்தைகளில் தடுப்பூசியின் விலை பல மடங்கு உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பையே அரசின் முடிவு உருவாக்கியுள்ளதாக அவர் சாடியுள்ளார்